நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. வணக்கம். இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒன்று. இருந்தாலும் அரங்கத்தில் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இந்த சிங்காநல்லூர் சிக்னல் திரைப்படத்திற்கும் வாழ்த்து சொல்ல கிடைத்த வாய்ப்பை மிக பெருமையாக கருதுகிறேன். பிரபுதேவாவை பற்றி தயாரிப்பாளர் மிக அழகாக பேசினார். அது ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன ரம்பா ஊர்வசி இங்கே நடிச்சிட்ருக்காங்களே அவங்க இல்லை, மேல்லோகத்தில் இருக்கிற ரம்பா ஊர்வசி, அதை மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். மிக அழகாக பேசினார் தயாரிப்பாளர். யூஸ்வலாக வந்து இது போன்ற மேடைகளில் தயாரிப்பாளர் இந்த அளவு பேசுகிறது வந்து மிகப்பெரிய விஷயம். நல்ல தமிழில் மிக அழகாக பாராட்டி பேசினார். இந்த படத்தில் வந்து ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல இயக்குனர் ஒருத்தர் புதுசாக அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது போன்ற புதிய புதிய இளைஞர்கள் வந்து சினிமா உலகத்துக்கு வரணும். சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா இது போன்ற அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த வழியில் வந்து இந்த படத்தினுடைய இயக்குனரான ராஜாவும் வரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபுதேவாவை நடன புயல் அப்படின்னு சொன்னார். நடன புயல் அப்படின்றது ஆரம்ப கட்டம், இப்போ நடிப்பு புயலாகிட்டு இருக்காரு பிரபுதேவா என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த குழுவிலே உள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதெல்லாம் அநியாயமா இல்லை. மாஸ்டர் கமல்ஹாசன் சாராக இருந்தவர் இன்னைக்கு மிஸ்டர் கமல்ஹாசன் ஆகிட்டார். இவர் மட்டும் எப்பவுமே மாஸ்டர், எப்பவுமே எங்கே இருப்பார், என்ன 41 வருஷம் என்ன தந்தம்மா. எனிவே, முத்தமிழ் பதிப்பகம் ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி இதோட குடும்பம் மாதிரி அது. ஒரு ப்ரொடியூசர் எப்படி இருக்கணும்ன்ட்டு நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு போட்ட மாலையை பார்த்தாலே தெரியும், குவாலிட்டியாக இருக்கும். கழுத்தே தொங்கி போயிடுச்சு, அந்த அளவுக்கு வெயிட்டாக போட்டிருந்தார். எது செஞ்சாலும் அதில் ஒரு நேர்த்தி, ஒரு நியாயமான பேச்சு, அதுக்கு எடுத்துக்காட்டு பிரபாகர் சார், ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பிரபுதேவா சார் கூட இப்போது சமீபத்தில் ஒரு படம் நடிச்சிருக்கேன். அதில் ஒரு சீனில் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ அவர் நடன புயல், நடிப்பு புயல் மட்டும் இல்லை, இயக்குனர் புயலாகி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அந்த வகையில் இட்ஸ் கோயின் டு பி எ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜோ படத்துலேருந்து நான் உங்களை பயங்கர ஃபேனு. இங்கே இருக்கிற டிஎஸ்ஆர் சார், சார் உங்கள் பேர் தெரியல, ராஜா ராணி பாண்டியன், சிவா, ஸ்ரீரஞ்சினி, சாரிம்மா, பக்கத்தில் அவர் உட்காந்துருக்கார் இல்லையா, சுப்பு, அதில் அவருக்கு கருப்பு கண்ணெல்லாம் போட்டோன்னே பயந்துட்டேன். அஃப் தேனப்பன் சார், டைரக்டர் சார், ரொம்ப தேங்க்ஸு. அவர் ஃபோன் பண்ணி பயங்கர ரெக்கமெண்டேஷனாக இருக்கும், உங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறதுனே தெரியலன்னு சொல்லி ரொம்ப பெரிய கேரக்டர் 2 நாள் கொடுத்துருக்காரு, தேங்க்யூ சார். சித்ரா லக்ஷ்மணன் சார், காஸ்ட்யூம் டிசைனர், ஆர்ட் டைரக்டர், அண்ட் பிரவீன் எடிட்டர். அவர் பேர் மட்டும் எதுக்கு சொல்கிறேன்னா, இருக்கிறதே 2 நாள் சீன், வெட்டிடாதீங்க எதையும். எனிவே, தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட், அண்ட் தேங்க்யூ சார். அனைவருக்கும் காலை வணக்கம். சிங்காநல்லூர் சிக்னல், இந்த சிக்னல் எப்பயுமே கிரீன் லைட்டில் தான் இருக்கும். இன்றைக்கி தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து அப்படி மறைந்து கொண்டிருக்கும் சமயத்தில் தயாரிப்பாளர்கள் அப்படின்னு பார்க்குறதே ரொம்ப அரிதாகிடுது. அதாவது கண்டினியூஸாக ஃபிலிம் பண்ணுற அந்த ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ்ன்றவங்க இன்றைக்கி ரொம்ப கம்மி ஆகிட்டே வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி லேபிள் அப்படின்னு ஓடிடி முடிஞ்ச உடனே நானும் சினிமா பண்ணணும், அந்த சினிமாவில் ஜெயிக்கணும், சினிமா வந்து என்னன்றதை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஆசையோடு திரையுலகுக்கு 2வது படம் எடுக்க வந்திருக்கிற எங்கள் முதலாளி திரு பிரபாகரன் சார் அவர்களை ஒரு வாட்டி உங்கள் கரகோஷத்தோடு. ஆனால் இன்றைக்கி நிறைய பூஜை நம்ம அட்டன் பண்ணுறோம், ஆனால் எல்லாமே திரைக்கு வருதுன்னா ரொம்ப கம்மி. பிரபாகரன் சார் எடுத்தாருன்னா அது 100% ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஏன்னா ஆரம்பம், அதாவது தேங்காய் டு பூசணிக்காய் என்ன பண்ணணும்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு கரெக்டாக வச்சுருப்பார். 90% ஷூட்டிங்க்கு வரமாட்டார், ஆனால் ஷூட்டிங்கில் என்ன நடக்குதுன்றது மட்டும் இன்ச் பை இன்ச் தெரிஞ்சு வச்சுருப்பார். 2வது எங்கள் மாஸ்டர், மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறது, மாஸ்டர் வந்து டான்சர், டைரக்டர், ப்ரொடியூஸ் மட்டும்தான் மாஸ்டர் பண்ணல, மற்றபடி இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற 24 கிராஃப்டில் எல்லாரோடவும் சேர்ந்து ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ண 25 வருஷத்துக்கு முன்னாடியே பேன் இண்டியா ஸ்டார்னு பார்த்தோன்னா அது வந்து பிரபுதேவா மாஸ்டர் தான்.
அவருடைய சாங்கே பேன் இண்டியா போச்சு. அதுக்கப்புறமா தான் ஸ்லோவாக வந்து இந்த டப்பிங்கன்றது மற்ற ஏரியாஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக மூவ் பண்ண ஆரம்பிச்சுது. ஸோ மாஸ்டரோட எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு 5வது படமோ 6வது படமோ நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறது. அதே மாதிரி டிகே சாரோட இது எனக்கு செகண்ட் ஃபிலிம். மற்றவங்க எல்லாருமே எனக்கு பரிச்சயமானவர்கள். முதல் வாட்டி ராஜா சார் படம் பண்ணுறார். அவர் இதுக்கு முன்னாடி கதை எழுதியிருக்கார், திரைக்கதைகள் நிறைய எழுதியிருக்கார். அவருடைய பெயர் தான் வரலையே தவிர சினிமாவுக்கு ஒரு 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 12-15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். இன்றைக்கி இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடச்சிருக்கிறது, அவருக்கும் வந்து க்ரீன் சிக்னல் தான். இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு உங்கள் ஆசீர்வாதத்தோடு இதை ஆரம்பிக்கணும்னு உங்கள் எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப எந்த சைட்லையும் நிறைய நிறைய பேர் எனக்கு 30-35 வருஷமாலாம் தெரியும். இங்கே இருக்கிற நிறைய பேர் எனக்கு வந்து 30-35 இயர்ஸ் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அவங்கள திருப்பி இந்த படத்து மூலியமாக இங்கேயும் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்களும் அப்படி தான் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் சைட்லேருந்தும் சில பேர்லாம் நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். சில பேர் புதுசாக இருக்கீங்க, உங்களை எல்லோரையும் பார்க்குறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் எனக்கு இவர் தெரியல, சாரி சசி, சசி ஓகே, இப்படியே வந்துடுறேன். எனக்கு நான் அப்படி வந்துடுறேன். இவர் ஆமாம் நிறைய படம் பண்ணியிருக்காரு. இல்லனோட அப்பா டைரக்டர், இல்லனோட அப்பா இவர். ஆ இவர் என் கூட நிறைய படம் பண்ணியிருக்காங்க. மேடம் கூட நான் போக்கிரி படம் பண்ணது அப்போது 18 இயர்ஸ் கழிச்சு பண்ணியிருக்கேன். அப்புறம் சொல்லியார் தேனப்பன் சார், அவர் இப்போ தான் ஆக்டராக. அதே மாதிரி சித்ரா லக்ஷ்மண் சார்லாம் சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்பா, என்ன சொல்கிறது, சுரேஷ் சார் அந்த மாதிரி. அப்புறம் நிறைய கேமராமேன் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் டிகே கிட்ட. பட் டிகே வந்து அஸ்டண்ட்டாக பண்ணியிருக்க மாஸ்டர் உங்ககிட்ட, ஐ மீன் அவர் அவருக்கு யார் அவர் அஸ்டண்ட்டாக இருக்கும்போது பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. எந்திரன், எந்திரன்ல வெரி டேலண்டட், சூப்பர். நான் ஒரு நாள் பண்ண அதுலேயே அவரோட இது தெரிஞ்சிச்சு, வெரி டேலண்டட். நான் நிறைய கேமராமேன் கூட பண்ணியிருக்கேன், நிறைய பெரிய கேமராமேன் கூடலாம் பண்ணியிருக்கேன். அந்த வரிசையில் இவர் இருக்கார் டெஃபினட்டாக. இஸ் வெரி டேலண்டட், சூப்பர் சூப்பர். எடிட்டரில் அவங்கெல்லாம் எனக்கு இது ஆர்ட் டைரக்டர்லாம் புதுசு. ஸோ எல்லாம் புதுசு, டெஃபினெட்லி இது ஆல்ரெடி இது சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு ராஜா, மை பெஸ்ட் விஷஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் ஹீரோயினுடைய தான் ஃபஸ்ட் படம் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 9 பேர் பசங்க இருக்காங்க, நெல் இல்லைங்களேன், இந்த யங்ஸ்டர்ஸு, இவங்க கூட பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்கள பார்த்தோன்னே நான் எக்ஸைட் ஆகிட்டேன். ஆமாம், சூப்பர் சூப்பர். அண்டு ஸ்ரீமன், இந்த 40 ஆண்டு கால நட்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஸ்ரீமன்லாம், ஓ காட் இவ்வளோ வருஷமாக ஃப்ரெண்டு. அண்டர் ரேட்டட் ஆக்டர், வெரி குட் ஆக்டர், சூப்பர் சூப்பர். நாங்கள் ரொம்ப வருஷம் கழித்து திரும்பி ஸ்ரீமன் கூட பண்ணுறோம், தேங்க்ஸ் ஸ்ரீமன். அதே மாதிரி ப்ரொடியூசர் சார், எல்லோரும் அவரை பற்றி சொல்லிட்டாங்க. அது வெளியில் அந்த பூஜை பண்ணும்போது நல்லா வேண்டிக்கோங்கன்னாங்க, நான் வேண்டிக்கிட்டேன் இந்த கம்பெனியில் இன்னொரு 3-4 படம் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு. ப்ரில்லியன்ட், ப்ரில்லியன்ட் மேன், ப்ரில்லியன்ட். அண்ட் அது எல்லோரும் சொன்னாங்கல்ல பிளான் பண்ணுறதெல்லாம், வெரி ப்ரில்லியன்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், நைஸ். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு சந்தோஷம், மற்றவங்க எல்லாருக்கூடையும் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, உங்கள் எல்லோரும் சந்தோஷம், தேங்க்யூ. ஆமாம் ஆமாம், இது யார், தமிழ்? ஆ ஆமாம், தெரியுமே, ஐயோ இங்கிலீஷ் அவர் தான் கேட்கணும் இல்லை. சொன்னல ஒரு பயங்கர புத்திசாலியாக தான் இருக்கு. இந்த கேரக்டர் தான் சொன்னீங்களே, அதான் இந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள். பட் இதில் எல்லாரும் சொல்கிற மாதிரி ராஜா அவர் நீங்கள் படம் பாருங்க, அப்போ தான் அதில் ரொம்ப புதுசாக ஒன்று வச்சிருக்கிறாரு, கெட்டப் சேஞ்ச் இதெல்லாம்ட்டு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உடனே எனக்கு கதை கேட்டது கூட அந்த ஒரு என்னோடய கேரக்டர் பற்றி அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் சொன்னார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த அந்த கேரக்டரோட ட்ராவல் தான் இந்த படம். நீங்கள் பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ. புரிஞ்சுது அவர் என்ன சொன்னாருன்னு, வெரி சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், நியூஸ் 10 தமிழ்.